हेलो फ्रेंड्स, वेलकम टू मेट्रो किचन। इनके नम्बर वीटल गमगमक मणमणक मटन ग्रेवी एप्ली अब पाकपो इत रोम टेस्टा रोम रोम सर इतनी वीडियो को पाकल अद्डी इतवर की नम्बर चेनल सब्सक्रेबा सब्सक्रेबिकोड़े अल बटन क्लिक पड़िड़ें। ग्रेवी से ना इन कुर अच्छी अलग नम्बर देवयन एण सेकल और नालंज टेबल स्पून सेतुकल को सेता नम्बर टेस्टा कुछ सोब और प्रयाणी इले रेलका और नक्षत्रपू और पट इन और चवते इतमी नीलवा कट पड़ी वजचर अल सेटे ना वनकरल इत ना पदंगण इतमी इन और सईज तक कट पड़ी वचर अदकूड़े रे पच मिग को करवेपिल सेतर इतना सेटे नम ना वनकल इत वणगिटो नम अ मसाल रेडी पड़ी के अद्क और पदनेंज चय पत् मुंद्रि कुछ करवेपिल सेटे मिक्सि जार कुछ लेटा ते से नम ना अरेचिकल தக்காளி வெங்காயத்தை நல்லா வணங்கிருச்சு। இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி chili powder, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இந்த மல்லித்தூள் வந்து நாம அரைச்சதே தான், அது என்னன்னு எண்ட்ல உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கூட கொடுக்கறேன், எண்ட்ல ஸ்கிரீன்லயும் கொடுக்கறேன், பாத்துக்கோங்க. இப்போ 1/2 கிலோ சுத்தம் செஞ்ச மட்டனை நான் இது கூட சேர்த்துக்கறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். அந்த மசாலா பொடி இல்ல அப்படினா நீங்க வெறும் மல்லி தூள் மட்டும் சேர்த்தாலும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. mix பண்ணிட்டு இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கர் விசில் சேர்த்துக்கலாம். மூடி போட்டுட்டு நாம இப்போ ஒரு 4 விசில் இதல விட்டுறலாம். நாலு விசில் வரட்டும். இப்போ வந்திருச்சு, ஓபன் பண்ணி பார்த்தறலாம். நல்லா கமகமக்க சூப்பரா ரெடி ஆயிருக்கு இல்லையா? இப்போ மறுபடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நம்ம நல்லா கொதிக்க வெச்சுக்கலாம். உங்களுக்கு குழம்பு பதத்துக்கு வேணும் அப்படினா இதை சும்மா ஒரு கொதி வர வெச்சு எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். நல்ல கிரேவியா வேணும் அப்படினா கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க வெச்சுக்கலாம். இது செய்யிறது ஈஸி தான், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இது தோசை, சப்பாத்தி, இட்லி, சாதா எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனா இருக்கும். பாத்தீங்களா, நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு. செம்மையா இருக்கும். மட்டன் எடுத்தா நிச்சயமா கண்டிப்பா ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, இது செம டேஸ்டா இருக்கும். இப்போ நமக்கு ஜம்னு ரெடி ஆயிடுச்சு மட்டன் கிரேவி. நமக்கு கமகமக்க மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு. இதே போல நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மெட்ரோ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். வாழ்க்கை ஒரு சுவையானது.